हाय फ्रेंड्स, वेलकम टू पेतनाची किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான பன்னீர் டிக்கா வீட்ல எவ்வளவு ஈஸியா செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் டிக்காக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஹாஃப் கப் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஹாஃப் டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் ஓமம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன், ரெட், எல்லோ கேப்சிக்கத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே அளவு 1 கப் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பன்னீர் பீசஸஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஈவனாக ஒரே அளவாக இருக்கணும். நம்ம இப்போ ஸ்டிக்கில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒன் சைட் ஃப்ரை ஆன பின்னாடி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே குக் ஆகும். நம்மளோட பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு, 1 கைப்பிடி மல்லிக்கீரை புதினா, 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்துக்கலாம். நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி. பன்னீர் டிக்கா கூட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பெத்தனாச்சு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.